தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் தமிழன் டிவி நிருபர் மோசஸ் அவர்களை வெட்டி படுகொலை செய்ததை கண்டித்தும் குற்றவாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்த கோரி மாநில தலைவர் சகாயராஜ், மாநில பொதுச் செயலாளர் பிரதீப் குமார், மாநில பொருளாளர் டாக்டர் இளையராஜா ஆகியோர் ஆணைக்கிணங்க இன்று உதகையில் தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட துறை தலைவர் பாபு, மேற்கு மண்டல அமைப்பாளர் ஏவிஎன் சரவணன் ஆகியோர், மாவட்ட துறை செயலாளர் மாவட்ட துறை தலைவர் திரு நன்றி சார் ஆகியோர் தலைமை தங்குவோம். நாங்கள் தெரிவித்துக் கொள்ள நீதிமன்றத்தின் பத்திரிகை சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நமது மாவட்ட செயலாளர் முருளி அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார். மாலை வணக்கத்தை தற்போது வந்துட்டு இந்தியாவில் வந்து நமது ஜனநாயகம் என்பது வந்து ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய நாம் எப்பவுமே நம்ம நியூஸ் நியூஸ் போகிறோம். நியூஸ் அரசாங்கம் ஆளக்கூடிய அரசாங்கமும் சரி நம்ம ஜனநாயக நாட்டில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பு ஒன்றுமே இல்லையே. அதனால வந்துட்டு வரக்கூடிய காலங்கள் இனிமேல் செய்தியாளர்களுக்கு வந்துட்டு ஒரு செய்தியாளர்களுக்கு வந்துட்டு நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஆளும் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாடு உழைக்கும் சார்பாக இன்றைக்கு வன்மையாக கண்டித்து ஒன்று சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருக்கிறோம். அந்த படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்தவர்களுக்கு இந்த சட்டம் பாய வேண்டும். அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை அவர்கள் கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்க வேண்டும். நன்றி. மாவட்ட அமைப்பாளர் உமர் சங்கர் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறேன். நடந்தது நேற்று நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தான். பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த அத்தனை பேருமே அந்த அந்த குன்றத்தூர் பகுதியில் மிகப்பெரிய தீய செயல சமூக விரோத செயல்களை செஞ்சிருந்தவங்க தான். அந்த கோலத்திரு படுகொலை மிக மோசமான முறையில் படுகொலை செய்துள்ளனர். அந்த காவல்துறையினர் கண்டுபிடித்து அவர்களுக்கு மிக கொண்டு இந்த நேரத்தில் இதே போன்று அனைவரையும் அனைவரும் சமூக விரோத செயல்களை மட்டும் சமூக விரோத செயல்களை வெளிப்படுத்துவதற்காக முயற்சி எடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிருது. ஆட்டோமேட்டிக்காக அப்படி கேவலமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நினச்சா அப்புறம் ஒவ்வொருத்தருமே இந்த விஷயங்களை எப்படி கொண்டு வந்து உயிர் பயத்தை வச்சுட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை வந்து செய்ய முடியாமே போயிடுது. சமயத்தில் வந்து நம்மளை ஆண்டு கொண்டிருக்கோம் அரசாங்கத்திற்கும் சட்ட நிபுணர்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எங்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த துக்கமான செய்தி மோசடவர்கள் மரணம் அடைந்ததுக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் கண்மூடி ஒரு மௌனாட்சி பேசுமாறு தாக்கல் கேட்டுக்கொள்கிறேன். அவர் எத்தனை துணிச்சலோடு அந்த செய்தியை சேகரிக்க சென்றிருப்பார். அந்த அவர்கள் செய்த இந்த மாலையும் படுகொலைக்கு நமது அரசாங்கமும் காவல்துறை அவர்களும் தக்க நடவடிக்கை எடுக்கும். உள்ள நபர்கள் ஒருவராக மாண்டு போயால் இனி வரும் காலங்களில் இதுபோல் அதிகமாக துன்பங்களும் துயரங்களையும் வெளிக்கொண்டு வர எந்த செய்தியால் இருக்க மாட்டார்கள். பாதுகாப்பது நமது தமிழ்நாட்டு காவல்துறையினரும் ஆட்சியும் நமது இயக்கத்திற்கும் காவல்துறையினருக்கும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்வது என்று போல் நிருபர்களுக்கு பாதுகாப்பும் உரிய அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். எங்கள் சங்கத்தின் மூலமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் திரு மோசஸ் அவர்களுக்காக எல்லா தமிழ்நாடு முழுவதுமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் மோசஸ் நாளை நம்மளுக்கு வந்து எந்த துறையுமே வந்து இன்னைக்கு இருக்கிற நாள் பார்க்கும்போது பாதுகாப்புங்கிறது வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது. வாழணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் இறக்கும் பிறப்பு ஒரு சம்பவம் தான், இறக்கம் ஒரு சம்பவம், ஆனால் இறக்கிறது ஒரு சரித்திரம். அதுதான் போலர் மோசஸ் அவருக்கு நீங்கள் தருகிறது. சுத்தமான முறையிலே அவர் செயல்பட்டிருக்கின்றார். அது தீய செய்ய வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கஞ்சா வளர அங்கே வளர விட்டு அந்த அளவுக்கு பெரிய ஒரு மோசடியான ஒரு சூழல் அது யார் பண்ணியிருப்பாங்க
அது சரியானபடி அப்பவே முறையிலே கேள்வி எழுந்திருந்தால் இவர்கள் நடந்திருக்க மாட்டார். இரண்டாவது வந்து ஏற்கனவே முதல்வரின் கைது பண்ணியிருந்தார். அந்த காவல்துறை உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் மோசத்துக்கு நம்ம எழுந்திருக்க மாட்டோம். அடுத்து திரும்ப மறுபடி அவங்க எழுதுகிறார். எழுதும்போது என்ன பண்றாங்கன்னா, சரி திட்டமிடுறாங்க, இருந்தால் அது விதைக்கப்பட்டதுதான், விதைதான் அது. அடுத்த பூரா எங்க எல்லா இடத்துலையும் நம்ம திருச்சவ மரமாக நடந்துட்டு தான் இருப்போம். இவங்க நினைச்சிட்டாங்க பண்ணாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி, நாளை அது வந்து விதைக்கப்பட்டதுதான், அதனால தான் வரும். அதே மாதிரி தான் தோழர் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது, போலீஸ்காரர் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு போன் வருது, வெளியில் ஒரு நபர் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் தொலைக்காட்சியில் பார்த்ததை தான் நம்ம சொல்கின்றோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, வந்த உடனே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, வெட்டும்போது மோசத்தோட அலறு சத்தம் கேட்டு அவருடைய தந்தையார் போய் படுக்க போகிறாரு. கருத்துனா வந்து ஓடிடுறாங்க. அப்போ படுகாயம் அடைஞ்ச மோசஸ் எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அவங்க நடந்து போயிட்டேன். இதுதான் நடந்துச்சுங்க. அப்போ என்னன்னு கேட்டால், எப்படியும் ஒவ்வொருத்தரையும் அவங்க கொண்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த காலகட்டத்துக்கு அவன் வர முடியாது, அதனால பாதுகாத்துக்க வேண்டியதான். அவன் ஒரு அடி அடித்தால் நம்ம திரும்பி அடிக்க வேண்டும். இதை தான் நம்ம எடுத்துக்கிற கையில் வர வழியில், ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு தவறு செய்யலாம், தவறு செய்கிறவனே நம்ம எடுக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறோம். இது யார் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க சில பத்திரிகையாளர்களுக்கும் கொலைமுறைக்கு வருதான். கடந்த மாதம் வந்து நம்ம கோபா செஞ்சுக்க நிறுவனம் கொலைமுறைக்கு வருது, வந்த உடனே கோபை இன்ஸ்டேஷனுக்கு போகிறாரு, போட்டுக்குவாங்க. நான்கு வயசுக்குமே பிறந்தது, அப்புறம் பிரகாசு அவன் தான் நம்ம வந்தோம், அப்புறம் நக்கீரன், இதில் வேறு நெற்றிக்கல், இது ஒவ்வொரு சுற்றிலும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சூட் போட்டாச்சு, மின் பண்ணியாச்சு. தைரியம் எங்க நம்ம இருக்குது. ஒன்று எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம் தைரியத்தை ஒரு விஷயம் எழுதுறோம், எல்லாம் வந்து அங்கே சந்திப்போங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம நிறுவனம் இருக்குமே தவிர, இவன் அடிக்கிறான் இவன் பண்ணுறான் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனம் பேசுகிற அவசியம் இல்லை. அவன் அடித்தால் நீங்கள் அடிக்கலாம், அவன் ரெண்டு வெட்டி வச்சாலே நம்ம ஒரு வெட்டி வச்சு தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களை பொறுத்தவரைக்கும் அதனால் வந்து நம்முடைய தொழிலை சேர்த்து தோழர்கள் எதற்கும் அஞ்சாமல் தவறு நடப்பதை எடுத்து சுட்டி காமிப்போம், மாவட்ட ஆட்சியர் சுட்டி காமிப்போம், மாவட்ட கண்காணிப்பாளர் சுட்டி காமிப்போம். மேற்கொண்டு நம்ம பிரச்சனைகள் வந்தால் அந்த தொழிலாளர்கள் நம்ம அறிக்க வேண்டியதான், நம்ம அறிக்க போன அவசியமே கிடையாது, அறிக்க போகிற பத்திரிகையாளர் இருக்க முடியாது. எனவே தோழர்கள் கைது செய்து நீங்கள் அனைவரும் நெஞ்சுருந்து கொண்டவர்கள், நேர்மை கொண்டவர்கள், தனிப்பெரும் பத்திரிகையாளர்கள் நம் நிச்சயமாக அதை கடைபிடிக்க வேண்டும், நேர்மையான உழைப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இந்த உலகத்திற்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 20 நிமிடம் நன்றி.